அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்து சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இருக்குது. அந்த தலைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த அணுக்கரு இயற்பியல் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, கதிரியக்கம் பற்றி பார்க்கலாம், ஆல்ஃபா பீட்டா காம கதிர்கள் பற்றி பார்க்கலாம், அப்புறம் அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு இதை பற்றி வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிமு நானூரில் கிரேக்க தத்துவ அறிஞர் டெமாக்ரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அழகுகள் அப்படின்னு சொல்லிட்டு கருதியிருக்கிறார். இது வந்து ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பேசிக்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். 1803 ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தனிமங்கள் வந்து இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கார். இது கூட நமக்கு வந்து தேவையில்லை. அடுத்து வந்து பாருங்கள், ஜே ஜே தாம்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேத்தோடு அதாவது எதிர்மின் கதிர்கள் அப்படின்னு சொல்கிற கேத்தோடு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆய்வின் மூலமாக கண்டறிஞ்சிக்கிறது. அப்போ எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜே ஜே தாம்சன், சரிங்களா? ஜே ஜே தாம்சன், சரி. அதுக்கப்புறம் கோல்ஸ்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனோடு, கேத்தோடு அப்படின்னா எலக்ட்ரான், ஆனோடு அப்படிங்கிறது நேர்மின் கதிர்கள், இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கோல்ஸ்டீன், சரிங்களா? கேத்தோடு அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சதை வந்து ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா புரோட்டான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு அழைக்கிறார். ரூதர்ஃபோர்டு வந்து புரோட்டான்கள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைக்கிறாரு, சரிங்களா? அப்போ புரோட்டான்களை கண்டறிந்தவர் அதாவது ஆனோடு கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன், சரிங்களா? ஆனால் புரோட்டான்களை பேர் வச்சவர் யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிற ஒருத்தர். அடுத்து 1911 பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அணுவின் நிறை அப்படிங்கிறது அதோடய மையத்தில் செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதோடய மையத்தில் செறிந்து காணப்படுகிறது, செறிந்து அப்படின்னா அதிகமாக வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாரு. அடுத்து கதிரியக்கம். ஸோ கதிரியக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு இயற்பியலாளர் ஹென்றி பெக்கோரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1896 அவரோட லேபில் வந்து அந்த லேப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீக்கெண்டில் யுரேனியம் கலந்த ஒரு கூட்டுப்பொருளை வந்து அந்த லேபில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒளிப்பட தகடு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாரு, சரிங்களா? வச்சுட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒளிப்பட தகடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிப்படைச்சிருக்கு. அப்போ தான் யோசிக்கிறாரு, ஓ பக்கத்தில் வந்து நம்ம என்ன வச்சுட்டு போயிருக்கோம், யுரேனியம் வச்சுட்டு போயிருக்கோம். அப்போ யுரேனியத்துலேருந்து வர்ற ஒரு கதிரியக்கம் வந்து இந்த ஒளிப்பட தகட்டினை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ யுரேனியத்துலேருந்து அந்த கதிர்கள் வெளிவருது இல்லையா, அதைத்தான் கதிரியக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ கதிரியக்கம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தா, யார் அப்படின்னா ஹென்றி பெக்கோரல், சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர் மேரி கியூரி மற்றும் அவரோட ஹஸ்பண்ட் பியோரி கியூரி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பிச் பிளண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருமை நிற சிறிய கதிரியக்க ஒரு கனிம தாதுலேருந்து கதிரியக்கம் வர்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் என்ன சொல்கிறாங்க, ரேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேடியத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? இதுக்காக இவங்களுக்கு வந்து நோபல் பரிசும் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நோபல் பரிசு வரலாற்றிலேயே ஒரு குடும்பமே வந்து நோபல் பரிசு வாங்கினது அப்படின்னா இந்த மேரி கியூரி மட்டும்தான், சரிங்களா? சரி, அடுத்ததா இதுக்கு வந்து ரேடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது, சரிங்களா? இயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது தானாகவே இயற்கையாகவே வந்து இயற்கை கதிரியூச்சிகளை வந்து வெளியிடுற நிகழ்வு இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள் செய்கிற ஒரு வேலை, சரிங்களா? அணு எண் 83ஐ விட அதிகமாக உள்ள தனிமங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை,
அணியன் எத்தனை இருக்கணும், 83 விட அதிகமாக வந்து இருக்கணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, யுரேனியம், ரேடியம், இன்னும் பிற இது வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. 83 விட குறைவாக உள்ள தனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான கதிரியக்க தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா டெக்னிட்டியம் மற்றும் புரோமித்தியம் இந்த தனிமங்களோட அணியன்கள் எத்தனை அப்படின்னா 43, 61. அதாவது டெக்னிட்டியத்துக்கு வந்து 43 அணியன், புரோமித்தியத்துக்கு வந்து 61 அணியன் சரிங்களா. இது வரைக்கும் ஒரு 29 கதிரியக்க போர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது என்ன, மனிதர்களாக இது பண்ணுற கதிரியக்கம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, செயற்கையாக தூண்டப்பட்ட முறையில் லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சரிங்களா. இது வந்து மனிதர்கள் உருவாக்குற ஒரு கதிரியக்கம். 1934 ஐரின் கியூரி அதாவது மேரி கியூரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியில் வந்தவங்க தான் இந்த ஐரின் கியூரி அப்படின்னு சொல்லலாம். ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் இந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அவங்க வந்து ரேடியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார், மேரி கியூரி, பியரி கியூரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க அந்த ஐரின் கியூரி வந்து மேரி கியூரியோட பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செயற்கை கதிரியக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. சரி, அடுத்ததா இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்னா இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. இயற்கை கதிரியக்கம் அப்படின்னா 83 விட, அதாவது அணியன் 83 விட அதிகம் கொண்ட தனிமங்களில் நடைபெறுவது தான் இயற்கை கதிரியக்கம் சரிங்களா. செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது 83 விட குறைவாக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெற முடிகிறது. இயற்கை கதிரியக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது, செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா மனிதர்கள் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்ததான் கதிரியக்கத்தோட அழகு. ஸோ கதிரியக்கத்தோட அழகு பொறுத்த வரைக்கும் நிறைய அழகுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தொன்மையான அழகு. தொன்மையான அழகு என்ன அப்படின்னா கியூரி அப்படிங்கிறது. கதிரியக்கத்தோட தொன்மையான அழகு அப்படின்னு பார்த்தா கியூரி, கியூரி சரிங்களா. இது வந்து ஒரு கதிரியக்க பொருள்லேருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10^10 அப்படிங்கிற ஒரு அளவில் சிதைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன, ஒரு கியூரி அப்படி ஈக்குவல் டு ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10^10 10 அப்படிங்கிற அளவில் சிதைவுகள் வந்து கொடுக்குற ஒரு கதிரியக்க தனிமத்தோட அளவு தான் ஒரு கியூரி சரிங்களா. அடுத்து இன்னொரு ஒரு அழகு வந்து இருக்குது, என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கியூரி அப்படிங்கிறது ஒரு தொன்மையான அழகு. இன்னொரு ஒரு அழகு என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்டு ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுவும் கதிரியத்தோட மற்றும் ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததா இந்த ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது ஒரு வினாடி நேரத்தில் 10^6 அப்படிங்கிற சிதைவிலை தனிமை தர்ற கதிரியக்கத்தோட தனிமத்தின் அளவு தான் ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோம் 3.7 × 10^10 அப்படிங்கிறது ஒரு கியூரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரைட்டா. இது வந்து 10^6 அப்படிங்கிறது ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறது. அடுத்து பெக்கோரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கதிரியக்கத்தோட SI அழகு, பன்னாட்டு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது ஒரு வினாடியில் வெளியப்படுற கதிரியக்க சிதைவோட அளவு ஒரு பெக்கோரல் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுகிறது. இது வந்து கரெக்டாக வரையறுத்து வந்து சொல்லலை. அடுத்து ராஞ்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படுற கதிரியக்கத்தோட இன்னொரு அழகு சரிங்களா. நம்ம மொத்தம் எத்தனை அழகு வந்து பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு கியூரி, அடுத்து ரூதர்ஃபோர்டு, அடுத்து வந்து பெக்கோரல் அப்படிங்கிறது கதிரியத்தோட SI அழகு சரிங்களா. அடுத்ததான் ராஞ்சன் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெப்ப நிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 kg காற்றில் கதிரியக்க பொருள் அப்படிங்கிறது 2.58 × 10^-4 கூலும் மின்னூட்டங்களை வந்து உருவாக்குற ஒரு அளவு. இதையும் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் சரிங்களா. இந்த கதிர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அபாயகரமான கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதில் இந்த உங்களுக்கு தெரியுமா வந்து பார்த்துடலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து
யுரேனியத்தை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, ஜெர்மன் வேதியியலாளர் மார்ட்டின் கிளாப்ரத் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கார். இதை வந்து பார்த்துக்கோங்க, பிச் பிளண்ட் அப்படிங்கிற ஒரு கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா, மார்ட்டின் கிளாப்ரத். சரிங்களா. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிரோட பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. பண்புகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த அட்டவணை ஒன்று கொடுப்பாங்க, அதில் நம்மளுக்கு தேவையான மட்டும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கதிர் இதோட தன்மை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவோட உட்கரு தான் ஆல்ஃபா அப்படிங்கிறது. சரிங்களா. ஹீலியம் அணு 2HE4 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஒரு ஹீலியம் அணுவோட உட்கரு தான் என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பீட்டா கதிர்கள் அப்படின்னா என்ன, அனைத்து அணுக்களிலும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் தான் பீட்டா கதிர்கள். சரிங்களா. E0 இங்கே -1. ஸோ இது வந்து என்ன, பீட்டா கதிர்கள். அடுத்து காமா. காமா அப்படிங்கிறது ஃபோட்டான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்காந்த அலை. காமா அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை. சரி. அதே மாதிரி இப்போ மின்சுமை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்பா துகளோட மின்சுமை எவ்வளோ அப்படின்னா +2. சரிங்களா. அதே மாதிரி பீட்டா துகளோட மின்சுமை -E அப்படிங்கிறது. அதே மாதிரி காமா கதிர்கள் இது வந்து மின்சுமை அற்றவை அப்படின்னு சொல்லலாம். இதோட மின்சுமை என்ன அப்படின்னா சுழி, 0. சரிங்களா. பாருங்கள், ஆல்ஃபா கதிர்களுக்கு +2, பீட்டா கதிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா -E, இந்த காமா கதிர்களுக்கு சுழி, அதாவது 0 அப்படிங்கிறது. சரி, மற்றதெல்லாம் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து கதிரியக்க இடப்பெயர்வு விதி. இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதியை வந்து வரையறுத்தவர் யார் அப்படின்னா, சாடி மற்றும் வசன் அப்படிங்கிற ரெண்டு பேர் 1913 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதி. சரிங்களா. இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லலாம், சேய் உட்கரு உருவாகிற ஒரு இடப்பெயர்வு தான் இந்த கதிரியக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, அடுத்ததா ஆல்ஃபா சிதைவு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா சிதைவுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, யுரேனியம் 238 இது வந்து சிதைவடைந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா துகளை வந்து உமிழ்கிறது. அடுத்து தோரியம் -234 ஆக மாறுகிறது. அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த யுரேனியம் 238 அப்படிங்கிறது ஆல்ஃபா வந்து உமிழ்கிறது, அப்புறம் தோரியமாக மாறுகிறது. சரிங்களா. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன, 2HE4 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பீட்டா சிதைவு. பீட்டா சிதைவுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பாஸ்பரஸோட பீட்டா சிதைவு வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் 32 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பாஸ்பரஸ் 32 இது வந்து எப்படி சிதைவடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது வந்து சிதைவடை அப்படின்னா S32+ β அப்படின்னு சொல்லி சிதைவடைது. பீட்டா அப்படிங்கிறது என்னது, E0-1 அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா. சரி, அடுத்து காமா சிதைவு. காமா சிதைவு அப்படிங்கிறது உட்கருவில் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா. அதில் அணு எண் நிறைய எண் இருக்கு இல்லையா, இதில் வந்து மாற்றம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் காமா சிதைவு. சரிங்களா. எதில் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது அப்படின்னா, காமா சிதைவில் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றம் அடைகிறது. அடுத்ததாக அணுக்கரு பிளவு. சரிங்களா. அணுக்கரு பிளவு அப்படின்னா என்ன, யுரேனியம் இருக்கு இல்லையா, யுரேனியத்தோட உட்கருவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரான் வச்சு தாக்குறப்ப 2 சிறு உட்கருக்களாக பிளவுறும். இதுதான் என்ன அப்படின்னா அணுக்கரு பிளவு. இதில் வந்து நிறைய ஆற்றல் வந்து வெளிப்படும். சரிங்களா. இதை வந்து 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர்கள் ஆட்டோஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு கனமான அணுவோட உட்கரு வந்து பிளவுற்று 2 சிறு உட்கருளாக மாறுறப்ப அதிக ஆற்றல் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு பிளவிற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.2×10⁻¹ ஜூல் அளவுடைய ஒரு சராசரி ஆற்றல் வந்து வெளியிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பிளவுக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன அப்படின்னா யுரேனியம் ப்ளூட்டோனியம் யுரேனியம் 235 ப்ளூட்டோனியம் 239 ப்ளூட்டோனியம் 241 இதெல்லாம் வந்து பிளவுக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் சரிங்களா அடுத்து பிளவுக்கு வந்து உட்படாது ஆனால் அதில் வந்து நியூட்ரான்களை வந்து உட்கவர செய்வதன் மூலமாக பிளவுக்கு வந்து உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா யுரேனியம் 238 தோரியம் 232 ப்ளூட்டோனியம் 240 இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளவுக்கு வந்து உட்படாது ஆனால் நியூட்ரான்கள் இருக்கு இல்லையா நியூட்ரான்களை வந்து உட்கவர செய்வதன் மூலமாக இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளவுக்கு உட்படுத்துகிறாங்க சரிங்களா சரி அடுத்து தொடர்வினை தொடர்வினை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு யுரேனியம் அப்படின்னு ஒரு அணுக்குறை வந்து எடுத்துட்டோம்னா அதை வந்து நியூட்ரான் வச்சு தாக்குறப்ப அது வந்து பிளவுக்கு உட்பட்டு ஒரு மூன்று நியூட்ரான்கள் வந்து வெளிப்படும் அடுத்து இந்த மூன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிளவுக்கு உட்பட்டு 9 9 27 ஆகும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அதுதான் தொடர்வினை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கட்டுப்பாடான இந்த தொடர்வினை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து கட்டுப்பாடான தொடர்வினை இன்னொன்று கட்டுப்பாடற்ற தொடர்வினை இந்த கட்டுப்பாடான தொடர்வினைக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா அணுக்கரு உலை அணுக்கரு உலை இது வந்து கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னு சொல்லலாம் கட்டுப்பாடற்ற தொடர்வினைக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அணுகுண்டு சரிங்களா அணுகுண்டு இருக்கு இல்லையா அது வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரி அடுத்து எல்லாத்தையும் உட்காந்து வாசிக்க இருக்கக்கூடாது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்துதான் அணுகுண்டு அணுகுண்டு வந்து என்ன அப்படின்னா அதோட தத்துவம் என்ன கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அணுகுண்டு வந்து செயல்படுகிறது சரிங்களா சரி 1945 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துச்சு அப்போ ஜப்பானில் ஹிரோஷிமா நாகாசாகியில் வந்து அணுகுண்டு வந்து போட்டாங்க அந்த அணுகுண்டு பற்றி நம்ம பின்னால் வந்து பார்ப்போம் சரிங்களா அடுத்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 1.602×10⁻¹⁹ ஜூல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது என்ன 1.602×10⁻¹⁹ ஜூல் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 10⁻⁶ எலக்ட்ரான் வோல்ட் 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 10⁻⁶ எலக்ட்ரான் வோல்ட் சரிங்களா சரி அடுத்து வந்து அணுக்கரு இணைவு அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது லேசான ஒரு ரெண்டு உட்கர்கள் வந்து இணைந்து கனமான ஒரு உட்கரு வந்து உருவாகிறது தான் அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது H^2+H^2 gives HE^4+Q அதாவது ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த H^2 இருக்கு இல்லையா இது வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப் டியூட்ரியம் அப்படின்னு சொல்கிறாங்க டியூட்ரியம் சரிங்களா இந்த டியூட்ரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டியூட்ரியம் இணைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அணுக்கரு இணைவு வந்து நடக்குது அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கிறாங்க சரிங்களா இந்த இணைவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா 3.814×10⁻¹⁰ ஜூல் அளவுக்கு வந்து ஆற்றல் வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னா 3×10⁸ மீட்டர் வினாடி −1 அப்படிங்கிறது இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததான் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தது 1945 செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானில் ஹிரோஷிமா நாகாசாகியில் வந்து குண்டு போட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இரண்டாவது உலகப்போர் 1945 அப்போ ஹிரோஷிமா நகரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீசப்பட்ட வெடிகுண்டோட பேர் லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு குண்டு லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு குண்டு சரிங்களா சரி இது வந்து என்ன அப்படின்னா யுரேனியத்தை வந்து உள்ளே வச்சு அனுப்பியிருக்காங்க யுரேனியம் சரிங்களா அடுத்து நாகாசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டு வந்து என்ன அப்படின்னா ஃபேட் மேன் அப்படிங்கிறது ஒன்று லிட்டில் பாய் இன்னொன்று ஃபேட் மேன் அப்படிங்கிறது சரிங்களா இந்த ஃபேட் மேன் அப்படிங்கிறது ப்ளூட்டோனியத்தை வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க ஒன்று யுரேனியம் இன்னொன்று ப்ளூட்டோனியம் லிட்டில் பாய் அப்படிங்கிறது யுரேனியம் ஃபேட் மேன் அப்படிங்கிறது ப்ளூட்டோனியம் சரிங்களா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த அணுகுண்டு வெடிப்பு வந்து பேசப்பட்டது அடுத்து அணுக்கரு இணைவிற்கான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இதில் ஒரு விஷயம் மட்டும் இந்த அணுக்கரு இணைவப்போ 10⁷ முதல் 10⁹ கெல்வின்
அதாவது கே அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த வெப்பநிலையிலையும் உயர் அழுத்தத்திலும் மட்டுமே அணுக்கரு இணைவு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 10^7 K, 10^9 K அப்படிங்கிறது. சரிங்களா, 10^7 முதல் 10^9 K அப்படிங்கிற வரைக்கும். சரிங்களா, கெல்வின் இல்லை, கேன்னு கொடுத்துருக்காங்க. கேக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, 1000 அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ கெல்வினாகவே இருக்கலாம். சரிங்களா, சரி. அடுத்து விண்மீன் ஆற்றல் வந்து கொடுத்துருக்காங்க. விண்மீன் ஆற்றலில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து ஹைட்ரஜன் குண்டு. ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னா, ஹைட்ரஜன் இணை அணுக்கர் இணைவு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. சரிங்களா, சரி. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். சரி, அடுத்து ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்தாங்க, ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கர் இணைவு சூரியனில் நடைபெறுது. இதில் சூரியனில், சரிங்களா, ஒரு வினாடியில் 3.8 × 10^26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூமியை அடையும் போது, இந்த கதிரியக்கம் வந்து பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரளவு பரப்பில் இதன் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1.4 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து முக்கியமான ஒன்று கதிரியக்கத்தோட பயன்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வேளாண்மை. வேளாண்மையில் பயன்படுற கதிரியக்க ஐசோடோப் என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் 32. சரிங்களா, பாஸ்பரஸ் 32. வேளாண்மையில் பண்ண முடியுது. விவசாயம் சம்மந்தமாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா பாஸ்பரஸ் 32 நீங்கள் வந்து போட்டுடலாம். ஆனால் பாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இடத்துல வருதும், அதை நம்ம வந்து பின்னால் வந்து பார்க்கலாம். சரிங்களா, சரி. வேறு என்னென்னலாம் பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மருத்துவத்துறையில் இந்த மாதிரி இதில் வேறு என்னென்ன இதில் பயன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மருத்துவம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பயன்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதயத்தை சீராக வைக்க உதவுது எது அப்படின்னா சோடியம் 24. சரிங்களா, இதை வந்து இதயத்தை வந்து சீராக வைக்க பயன்படுகிறது. அடுத்து அயோடின் 131. இது வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்து கலலை. முன்கழுத்து கலலைனாலே அயோடின் தான் வரும். சரிங்களா, இந்த நம்பர் மட்டும் 131 சொல்லி மறந்துடாங்க. அடுத்து இரத்த சோகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா FE59. சரிங்களா, அடுத்து தோல் நோய் சிகிச்சை பாஸ்பரஸ் 32. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், பாஸ்பரஸ் 32 வந்து எங்கே பார்த்தோம், விவசாயத்துறையில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ தோல் நோய் சிகிச்சையிலையும் பயன்படுகிறது. அடுத்ததாக கோபால்ட் 60. அடுத்து AU198. இது வந்து பார்த்திங்கனா தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. சரிங்களா, இதுக்கப்புறமும் பயன்கள் வந்து இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்கப்புறம் என்ன பயன்கள் அப்படின்னா தொழிற்சாலையில் பயன்படுகிறது. என்ன பயன்கள் இருக்குது, வானூர்திகள் இருக்கு இல்லையா, வானூர்திகளில் எடுத்து செல்லப்படுற சுமைகள் லக்கேஜ் இருக்கும் இல்லையா, அதில் வெடிகுண்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிறது பயன்படுகிறது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமர்சியம் 241. இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஃபேக்ட்ரிஸில் புகை வந்து நிறையா வந்து வரும். ஸோ அதை உணர்கிற ஒரு கண்டுணர்வியாக இந்த அமர்சியம் 241 அப்படிங்கிறது பயன்படுகிறது. சரிங்களா, சரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்லியல் ஆய்வில் பயன்படுகிறது. அது வந்து கதிரியக்க கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியோட வயது வந்து கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 45 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் நம்ம பூமியோட வயதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாதுகாப்பு வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு வழிமுறைகள் வந்தாலே உங்களுக்கு இந்த அணு அப்படின்னு வந்துட்டாலே காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா, இதில் ஒரே ஒரு இந்த விஷயம் மட்டும் பாருங்க, அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படிங்கிறது. சரிங்களா, என்ன அப்படின்னா பன்னாட்டு கதிரியக்க பாதுகாப்பு கழகம் ICRP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கதிர்வீச்சோட பெருமளவு, அதாவது 20 மில்லி சிவட் அப்படிங்கிறது தான் ஒரு ஆண்டிற்கான கதிரியக்க பாதிப்போட பாதுகாப்பான அளவு. அதுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா பாதுகாப்பு அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கதிர்வீச்சு வந்து ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ராஞ்சன் அப்படிங்கிற அளவுலேயே இருக்கணும். 100 மில்லி ராஞ்சன். சரிங்களா, இந்த அணு உலை இருக்கு இல்லையா, அதிலலாம் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க, எவ்வளோ இருக்குது உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த அணு உலையில் வந்து காரியம் இருக்கு இல்லையா, காரியம் பயன்படுத்தின அந்த மேலே அந்த க்ளவுஸு மேலே அந்த ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து கதிர்வீச்சு பாதிப்பு அப்படிங்கிறது 100 ராஞ்சன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே, சாரி, கதிர்வீச்சு பாதிப்பு வந்து 100 ராஞ்சன், இதுக்கு முன்னால் 100 மில்லி ராஞ்சன் தான் ஒரு வாரத்துக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பார்த்துருக்காங்கன்னா கதிர்வீச்சு பாதிப்பு 100 ராஞ்சன் இருந்துச்சு அப்படின்னா ரத்த புற்றுநோய் வந்து ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இதுவே 600 ராஞ்சன் இருந்துச்சு அப்படின்னா இறக்குற அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, சரி. அடுத்து அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் என்ன அப்படின்னா டோசிமீட்டர். தடுப்பு வழிமுறைகளை பொறுத்தவரைக்கும் காரியம் தான், எல்லாமே காரியத்தில் தான் நம்ம வந்து இது பண்ணோம். சரிங்களா, அடுத்து தான் அணுக்கரு உலை. அணுக்கரு உலையோட வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து ஒரு சில இதில் வந்து எரிபொருளாக வந்து யுரேனியம் வந்து பயன்படும். தனிப்பானா கிராஃபைட் மற்றும் கனநீர் வந்து பயன்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்விப்பானா நீர் காற்று ஹீலியம் இதெல்லாம் வந்து குளிர்விப்பானா பயன்படும். அடுத்து வந்து தடுப்புச்சுவர் பொறுத்த வரைக்கும் காரியத்திலான தடுப்புச்சுவர். அணுக்கரு ஒளியோட பயன்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்ததான், அணுக்கரு ஒளி வந்து ஆற்றல் தயாரிக்க பயன்படுகிறது சரிங்களா, மின் உற்பத்திக்காக பயன்படுகிறது. அடுத்து வந்து ஜிகே இந்திய அணுமின் நிலையங்கள். 1948 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணுசக்தி ஆணையம் AEC அப்படிங்கிற ஒன்று வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நம்ம இந்திய அணுசக்தி துறையின் தந்தை, ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இவர் தான் முதல் தலைவராக பொறுப்பேற்றுக்கிறார். இது தற்போது பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏன்னா முதல் தலைவர் தான் இந்த ஹோமி ஜஹாங்கீர் பாபா, அதனால் அவரோட பேர்லேயே இந்த சென்டர் வந்து இப்போ செயல்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை அணுமின் நிலையங்கள் வந்து இருக்குது அப்படின்னா 7 அணுமின் நிலையங்கள் வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு அணுமின் நிலையம் எது அப்படின்னா தாராப்பூர். இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர். இது வந்து ஒரு ஜிகே, சூப்பரான ஒரு ஜிகே தாராப்பூர் சரிங்களா. அடுத்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையம் வந்து இருக்குது, 2 அணுமின் நிலையம் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா கூடங்குளம், கல்பாக்கம் சரிங்களா. அப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அபாயமான பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அணுமின் நிலையம் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒன்று தான் சரிங்களா. அடுத்து வந்து ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை என்ன அப்படின்னா அப்சரா. ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை என்ன அப்படின்னா அப்சரா. அணுக்கரு உலை வேறு, அணுமின் நிலையம் வேறு சரிங்களா. இது போக ஒரு 22 அணுக்கரு உலைகள் வந்து செயல்பாட்டில் இருக்குது. இது போக வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சைரஸ், துருவா, பூரிமா இதெல்லாம் வந்து அணுக்கரு உலைகள், செயல்பாட்டில் இருக்கிற அணுக்கரு உலைகள். சரி ஓகே, இந்த பாடம் வந்து இதோட வந்து முடிஞ்சு சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லைவ் டெஸ்ட் வந்து இதை வந்து பார்த்துட்டோம். ஸோ திரும்ப ஒரு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.